நேரம் நம்ம வீட்டுல எல்லாத்துக்குமே கிளாஸ் இருக்கா? ஓகே, எல்லாருக்குமே மணி பார்க்க தெரியுமா? ஓகே, நமக்கு மணி பார்க்கறது எப்படின்றத டைம் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். இல்ல என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத இப்ப கிளாக் இது ஒரு சர்க்கிள் ஷேப்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 1 to 12 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் கிளாக்ல. ஓகேவா? 1 to 12 வரைக்கும் இருக்கும் கிளாக்ல. நெக்ஸ்ட் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டர் ஆஃப் பாயிண்ட்ல சின்னமும், நெக்ஸ்ட் ஒரு பெரிய முள், ஒரு வினாடி. ஓகேவா? The face of the clock is marked with numerals 1 to 12 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். The clock has two hands. The clock வந்து டூ ஹேண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன பார்த்தோம்னா, லாங் ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட். லாங் ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட், டூ ஹேண்ட்ஸ் இருக்கும். ஒரு கிளாக் எடுத்துக்கிட்டோம்னா அதில் டூ ஹேண்ட்ஸ் இருக்கும். டூ ஹேண்ட்ஸ், லாங் ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட், லாங் ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு டூ டைப்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த லாங் ஹேண்ட் அப்படின்றது எதை மெஷர் பண்ணும், எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மினிட்ஸ். எதை மென்ஷன் பண்ணும்? மினிட்ஸ். இந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து ஹவர்ஸ், டைமை மென்ஷன் பண்ணும், ஹவர்ஸ். ஓகேவா? இந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா ஹவர்ஸ். இந்த லாங் ஹேண்ட் வந்து எதை மென்ஷன் பண்ணும்னா மினிட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம த்ரீங்கிறது ஒரு டைம், இது வந்து ஷார்ட் ஹேண்ட். ஸோ இந்த ஷார்ட் ஹேண்டில் இருக்கிறது தான் டைம் நமக்கு, இந்த லாங் ஹேண்டில் இருக்கிறது தான் மினிட்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு ஒன்றுன்றத வந்து நம்ம எப்படி மென்ஷன் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, 5, 2, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60. ஓகேவா? 60 minutes வந்து 1 hour. ஓகேவா? 1 hour to 60 minutes ரவுண்ட் அடிச்சா, ரவுண்டையா ஃபைவ் ஃபைவ்வா நமக்கு ரெடியூஸ் ஆகி வந்துச்சுன்னா 1 hour ரெடியூஸ் ஆகும் நமக்கு. இப்போ த்ரீலேருந்து ஃபைவ் ஃபைவ்வா இந்த மினிட்ஸ் வந்து மினிட்ஸோட அந்த ஹேண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வரும்போது நமக்கு இந்த சின்ன ஹேண்ட், ஷார்ட் ஹேண்ட் வந்து அப்படியே நமக்கு போர்கிட்ட மூவ் ஆகிடும். நமக்கு டைம் என்ன, 60 minutes கிளாஸ் ஆயிடுச்சுன்னா 4 o'clock. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஹவர் ஈக்குவல் டு 60 minutes. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம்னா, ஸோ நமக்கு 1 day அப்படின்னா, இப்போ 1 hourன்றது 60 minutes. 1 day அப்படின்னா 24 1 hour, சாரி 1 day அப்படின்னா 24 hours. அதுதான் நமக்கு என்னது, 1 day. நமக்கு 1 hour வந்து 24 hours, 1 hour வந்து 60 minutes, 1 day வந்து 24 hours. ஓகேவா? 1 day வந்து 24 hours. 24 hours நம்ம எப்படி பிரிக்கிறோம், 24 hours நமக்கு கிளாஸ்ல இருக்கா, 12 hours தான் நம்ம பிரிக்கிறோம், 12 12. ஸோ இந்த 12 வந்து எப்படி 2 12 பிரிது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஎம் பிஎம், நமக்கு மார்னிங் டைம் ஈவினிங் டைம், அதெல்லாம் ஏஎம் பிஎம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஏஎம் பிஎம். ஸோ மிட்நைட் டு நூன், நமக்கு நைட்ல இருந்து 9 to 12 மணில இருந்து
afternoon 12 வரைக்கும் மிட்ல இருந்து நூன் வரைக்கும் இது வந்து ஏஎம்னு சொல்லுவோம். நூன்ல இருந்து அகே மிட் டைம் வரைக்கும் உள்ள டைம் வந்து என்னன்னு சொல்லுவோம் பிஎம். ஓகேவா? அந்த ஒன் டேல நம்ம 24 ஹவர்ஸ் இருக்கு. அந்த 24 ஹவர்ஸ் அந்த 24 ஹவர்ஸ் நம்ம 2 டைப்ஸ் ஆ பிரிக்கிறோம். 24 ஹவர்ஸ் ஏஎம் பிஎம். ஏஎம் வந்து மிட்ல இருந்து நூன் வரைக்கும் உள்ளது ஏஎம், நூன் டு மிட்ல இருக்கிறது பிஎம். ஓகேவா? ஓகே. கிளாக் கிளாக்ல 12 ஹவர்ஸ் எப்படி இருக்கு? 12 ஹவர்ஸ்ல அந்த 0.5 எப்படி பிரிக்கிறது பார்த்தாச்சு. லாங் மேன் ஷார்ட் மேன் 1 hour வந்து 60 minutes, 1 day வந்து 24 hours, 24 hours 2 hours ஸ்பெக் பண்ணிடலாம். 24 hours ஏஎம் பிஎம் மார்னிங் டைம் ஈவினிங் டைம்ன்றது 2 times ஆ இருக்குது. ஓகேவா? இப்போ புரியுதா? டைம் பிட்வீன் 12 night and 12 noon இட்ஸ் டினோட்டட் ஏஎம். டைம் பிட்வீன் 12 noon to 12 midnight இஸ் டினோட்டட் பிஎம். ஓகேவா? நெக்ஸ்ட் 1 week. 1 week ஈக்குவல் டு 7 days. நமக்கு 1 week எத்தனை டேஸ் இருக்கு? 7 days. 1 week எத்தனை டேஸ் இருக்கு? 7 days. நெக்ஸ்ட் 1 month 30 days. 1 month 30 days. 1 year 365 days. ஓகேவா? லாங் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட்னா என்ன? 1 hour 60 minutes, 1 week 7 days, 1 month 30 days, 1 year 365 days, 1 day வந்து 24 hours, அதை வந்து 2 hours ஸ்பெக் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 1 week என்னென்ன டேஸ் இருக்கு? 7 days இருக்கு. அது என்னென்ன டேஸ்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகேவா? 1 day சாரி 1 week எத்தனை டேஸ் இருக்கு? 7 days. அந்த 7 days என்னன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் 1 month. சாரி, நமக்கு மந்த் எத்தனை மந்த் இருக்கு? 12 month. ஸோ அந்த 12 month என்னென்ன மந்த்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேவா? 12 month என்னன்றது தெரியும். 1 year 12 month, 12 month நேமும் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் அந்த மந்த்க்கெல்லாம் என்னென்ன டேஸ், இப்போ எல்லா மந்த்லுமே ஒரே மாதிரி டேஸ் நமக்கு வரதில்லை. ஸோ நமக்கு என்னென்ன மந்த் என்னென்ன டேஸ் அப்படின்றத பார்ப்போம். பிப்ரவரியில மட்டும் நமக்கு டேஸ் வந்து எப்படி இருக்கும்? 1 day ரெடியூஸ் ஆகும் இல்லையா? லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டேஸை. ஓகேவா? ஜனவரியில வந்து இப்போ நமக்கு மந்த் இயர்ல வந்து எத்தனை மந்த் இருக்கு? 12 month இருக்கா? அது என்னென்ன மந்த் அப்படின்னு பார்க்கணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ
different days irukum. So January la vandu ethana days? 31 days. February la 28 or 29. 29 vara days na nama leap year appdi solluvom. March la vandu 31, April la 30, June 30, sorry, May 31, June 30, July 31, August 31, September 30, October 31, November 30, December 31. Okay, va? இதெல்லாம் month. இந்த month ல என்னென்ன day, எந்தெந்த month க்கு என்னென்ன எவ்வளவு days இருக்கு அப்படிங்கறத calculate பண்றோம். January ல 31 days, February ல 28, March ல 31, April ல 30, May 31, June 30, July 31, August 31, September 30, October 31, November 30, December 31. So இந்த டேஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணலாம் நமக்கு 1 இயருக்கு 365 டேஸ். ஓகேவா? இத வந்து நம்ம ஹேண்ட் மூலமா இதை நம்ம பார்க்கலாம். ஜனவரி மந்த்ல வந்து இப்ப நம்ம ஹேண்ட் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணதுல பாருங்க ஜனவரி நம்ம ரைட் சைட்ல இருந்து இப்படி கொண்டு வாங்க மேல நமக்கு இந்த இது வந்து ஹைட்டா இருக்கிற பகுதி வந்து 31 டேஸ் ஆகும். பள்ளமா நம்ம ரெண்டுக்கும் நடுவில் பள்ளமா இருக்கிறது வந்து 30 டேஸ் ஆகும். நம்ம கவுண்ட் பண்ணணும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம ஒர்க் புக்ல இது ரிலேட்டடா நம்ம பார்க்கணும். பாருங்க யூனிட் 6, யூனிட் 6ல அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஒர்க் அவுட் மாதிரி. அவங்க என்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த பையன் வந்து மார்னிங் என்ன பண்றான் அப்படின்றது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி. நம்ம மார்னிங் எழுந்திரிச்சு என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றது நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி. அதை வந்து ஆர்டர் வைஸா நம்ம எப்படி பண்றோம் அந்த டைமுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பையன் என்ன பண்றான், பிக்சர் குளிக்கிறான். நெக்ஸ்ட் ஸ்டடி, நெக்ஸ்ட் ஹவுஸ், சாரி ஹவுஸ்க்கு போறோம், ஹவுஸ், நெக்ஸ்ட் எழுந்திருக்கிற பிக்சர், நெக்ஸ்ட் ஸ்கூல், பிளே, விளையாட. ஸோ இதில் ஆர்டர் வைஸ் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்திருக்கிறது. நம்ம காலையில மார்னிங் டைம்ல பெட்ல இருந்து எழுந்திருக்கிற டைம் அந்த பிக்சருக்கு நேரம் நம்ம என்ன பண்ணணும், 1 அப்படின்றத நம்ம கீழே அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் 1. செகண்ட் என்ன பண்றோம், குளிக்கிறான். ஸோ செகண்ட் அந்த பாக்ஸுக்கு நேரம் 2. தேர்ட் என்ன பண்ணுறான், ஸ்கூலுக்கு போகிறோம். தேர்டு குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். ஃபோர்த்து ஸ்கூலில் ஸ்டடி. ஃபிஃப்த்து ரிட்டர்ன் ஹோம். ஃபிஃப்த்து லாஸ்ட் ஒன் தான் என்னது, ஈவினிங் டைமில் பிளே, ஃப்ரெண்ட்ஸோடு என்ன பண்ணுறான், பிளே. ஓகேவா? நம்பர் நம்ம பண்ணிடலாமா, நம்பர் செஞ்சு நம்பர் அந்த பாக்ஸில் ரைட் பண்ணிடலாம். ரைட் த டேஸ் ஆஃப் த வீக் இன் த கிவன் பாக்ஸ். இங்கே வீக், அந்த வீக் நமக்கு 7 டேஸ், அந்த வீக்கோட நேம்ஸ் எழுதணும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அப்படின்னு நம்ம நேம் ரைட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு Sunday is the first day of the week. Sunday is the first day of the week. Answer the following. அங்க வந்து question நம்ம read பண்ணணும். So பாருங்க, what is the second day of the week? First day of the week வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, Sunday கொடுத்துட்டாங்க. Sunday is the first day of the week. Answer the following கொடுத்துருக்காங்க. What is the second day of the week? ஃபர்ஸ்ட் டே என்ன கொடுத்துட்டாங்க, சண்டே. அப்போ செகண்ட் டே என்னவா இருக்கும், சண்டே ஆஃப்டர், என்னது சண்டே கழுத்து என்ன டே இருக்கு, மண்டே.
What is the fourth day of the week? அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. அப்ப ஃபோர்த் டே என்னது? வெனஸ்டே. சோ சண்டே மண்டே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆர்டர் வைஸா பக்கத்துல ரைட் பண்ணிக்க. சண்டேக்கு நேரா ஃபர்ஸ்ட்னு போட்டுக்க, மண்டே செகண்ட், டியூஸ்டே தேர்ட், வெனஸ்டே ஃபோர்த், இப்படி நீ ரைட் பண்ணிக்க. ஓகேவா? செவன் டேஸையுமே ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த், செவன், இப்படி நம்பர்ஸ் போட்டுக்க. போட்டுட்டு நீங்க என்ன கேட்கறாங்க அப்படின்றத கவனி, கவனிச்சுட்டு அந்த டேவை மட்டும் நீங்க எழுதணும். ஓகேவா? வாட் இஸ் த சிக்ஸ்த் டே ஆஃப் த வீக், வாட் இஸ் த செவன்த் டே ஆஃப் த வீக் அப்படின்றத நல்லா ரீட் பண்ணி இதை நீ டைப் பண்ணணும். ஓகேவா? வாட் விச் டே இஸ் யுவர் ஹாலிடே, எந்த டே நமக்கு ஹாலிடேவா இருக்கும்? சண்டே. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம விச் டே கம்ஸ் ஆஃப்டர் மண்டே, விச் டே கம்ஸ் ஆஃப்டர் மண்டே, கம்ஸ் ஆஃப்டர்னாலே என்னது? அடுத்து. ஓகேவா? விச் டே, விச் டேனா எந்த டே கம்ஸ் ஆஃப்டர் மண்டே, மண்டேக்கு அடுத்த டே என்னது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? மண்டேக்கு அடுத்து என்ன டே? டியூஸ்டே. ஓகேவா? இங்கே நம்ம ஆர்டர் வைஸா எழுதி வச்சிருப்போமா, சண்டே மண்டே. ஸோ எந்த டேக்கு ஆஃப்டர் அப்படின்னாலே அடுத்து. ஸோ வெனஸ்டே ஆஃப்டர் என்ன டே, தேர்ஸ்டே ஆஃப்டர் என்ன டே, ஸோ அப்படின்றத கவனிச்சு ரைட் பண்ணணும். விச் டே கம்ஸ் த்ரீ டேஸ் ஆஃப்டர் வெனஸ்டே, த்ரீ டேஸ் ஆஃப்டர் வெனஸ்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் வெனஸ்டே ஆனால் த்ரீ டேஸ். ஓகேவா? த்ரீ டேஸ் ஆஃப்டர் வெனஸ்டே, வெனஸ்டேக்கு அடுத்து த்ரீ டேஸ்க்கு அடுத்து என்ன டே வருது அப்படின்றத நம்ம கவனிச்சு ரைட் பண்ணணும். வெனஸ்டே இருக்கு, ஸோ தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ த்ரீ டேஸ் ஆஃப்டர் என்ன டே வருதோ? சாட்டர்டே. ஓகேவா? கேட்டிருக்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்க. டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபில்லிங் டேபிள்னு கீழே கேட்டிருக்காங்களா. சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டெடி ஆன் விச் டே. சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? யோகா, மியூசிக், கம்ப்யூட்டர்ஸ், மூணு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்தெந்த டேல வருது அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? யோகா எந்த டேல வருது? சண்டே மண்டேல வருதா? இல்லை. டியூஸ்டேல? இல்லை. வெனஸ்டேல? யோகா வந்து வெனஸ்டேல வருது. ஸோ ஸ்டெடி ஆன் விச் டே, யோகா வந்து வெனஸ்டே. ஸோ யோகாவுக்கு நேராக நம்ம என்ன ரைட் பண்ணணும்? வெனஸ்டே. மியூசிக், மியூசிக் எந்த டேல வருது பாருங்க? மியூசிக் சாட்டர்டே. ஓகேவா? மியூசிக் வந்து சாட்டர்டே. நெக்ஸ்ட் வந்து நம்ம மந்த் பார்த்தோம் இல்லையா, மேட்ச் த நேம்ஸ் ஆஃப் த மந்த் விச் த கரெக்ட் நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ நம்ம பார்த்தோம்ல எந்தெந்த மந்த்துக்கு எத்தனை டேஸ் அப்படின்றது. கீழே வந்து 30, 31, 28 or 29 எந்த மந்த்துக்கு வரும்? 28 or 29 பிப்ரவரி மந்த்துக்கு தானே வரும். ஓகேவா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ 12 மந்த்தையும் கொடுத்துருக்காங்க. 12 மந்த்துக்கு எத்தனை டேஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு நேராக நீ மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஜனவரிக்கு 31, பிப்ரவரி 28 or 29, மார்ச் 30. ஸோ இந்த மாதிரி நீ ரைட் பண்ணணும், சாரி மேட்ச் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த மந்த் ஆஃப் த இயர், ரைட் ஆர்டர், ஆர்டர் வைஸாக நீ மந்தோட நேம் எழுதணும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகேவா? ஆர்டர் வைஸாக கரெக்டாக நீ ரைட் பண்ணணும். நல்லா இங்கே முன்னாடி கூட ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க. ஜனவரி பிப்ரவரிக்கு கரெக்டாக நீ ரைட் பண்ணணும். ஓகேவா? ஜனவரி பிப்ரவரி ரைட் பண்ணும்போது மெயின் அந்த ஸ்பெல்லிங் சொல்லிகிட்டே ரைட் பண்ண, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடாத. நெக்ஸ்ட் பாரு, தேர் ஆர் டேஸ் மந்த் இன் த இயர், தேர் ஆர் டேஸ் மந்த் இன் த இயர், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் டேஸ் மந்த் இன் த இயர், நமக்கு இயரில் எத்தனை மந்த் இருக்குது? ஒன் இயரில் 12 மந்த். ஓகேவா? டேஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த இயர், ஜனவரி. டேஸ் இஸ் த லாஸ்ட் மந்த் ஆஃப் த இயர், லாஸ்ட் மந்த் என்னது? டிசம்பர். டேஸ் கம்ஸ் ஆஃப்டர் ஜூலை, ஜூலைக்கு அடுத்த மந்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜூலை, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், என்ன மந்த் வரும்? ஆகஸ்ட். ஓகேவா? 2 மந்த் தட் பிகைன் வித் த லெட்டர் எம் ஆர் அண்டர் டேஷ், எந்தெந்த 2 மந்த் தட் பிகின் வித் த லெட்டர் எம் அண்ட் த டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
என்ன மந்த் வந்து நமக்கு எம்ல ஸ்டார்ட் ஆகும் மே. ஸோ அந்த மந்தை ரைட் பண்ணணும் ஓகேவா. ஃபில்லிங் பார்த்து ரைட் பண்ணிடு. நெக்ஸ்ட்டு சீசன்ஸ், சீசன்ஸ் பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு சீசன்ஸ் பார்ப்போம். நமக்கு சீசன்ஸ் பார்த்து, சீசன்ஸ்னா சம்மர் வின்டர் ரைனி சீசன், மூணு சீசன்ஸ் இருக்கா, சம்மர் வின்டர் ரைனின்னு மூணு சீசன்ஸ் இருக்கு. அது எந்தெந்த மந்த்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, சம்மர், சம்மர்னா என்னப்பா, நல்ல வெயில் காலத்துல தானே நம்ம சம்மர்னு சொல்லுவோம். ரைனி சீசன்னா இப்ப உள்ள சீசன்னா இந்த மந்த்க்கு அடுத்து உள்ளதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ரைனி சீசன். வின்டர்னா நல்ல குளிர் அந்த டைமிங் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், வின்டர் ஓகேவா. என்னென்ன மந்த் அப்படின்னு பார்த்தோம்னா, சம்மர் மந்த். சம்மர் மந்த்லாம் நமக்கு வெயில் அடிக்குமா, எந்தெந்த மந்த்ல தான் நமக்கு லீவ் எல்லாம் விடுவாங்கல்ல. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இதெல்லாம் என்ன மந்த், சம்மர். இதெல்லாம் என்ன மந்த், சம்மர் ஓகேவா. நெக்ஸ்ட் சம்மர் மந்த், ரைனி மந்த். ரைனின்றது எந்த மந்த், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். இதெல்லாம் என்னது, ரைனி. இதெல்லாம் என்ன மந்த், ரைனி. நெக்ஸ்ட் வந்து விண்டர். விண்டர் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. நல்ல குணம் உள்ள நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மந்த்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், விண்டர். கேட்டுக்காங்க.